ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே மேக்ஸ்டிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். கொடுத்துருக்க நம்பர்ல வந்து ஏதாவது ஒரு நம்பர் விடுபட்டிருக்கோம், அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேவா? தொடர்ந்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. மாடல் ஆர்ஆர்பி கொஸ்டின் மாடல் கொஸ்டின் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கொடுத்துருக்க ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்னா என்னன்னா வச்சுக்கங்க, ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிலேட்டடாக நம்பர் வந்துகிட்டே இருக்கு, அடுத்தடுத்த நம்பர் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்தா மிஸ்ஸிங் நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரீஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து ரெண்டே ரெண்டு தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகுனா ரெண்டு பண்ணலாம். ஒன்று வந்து ஆட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒன்று வந்து கூட்டலாம் இல்லைனா பெருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று வந்து மைனஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா டிவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து கூட்டுவாங்க, இல்லை அப்படின்னா பெருக்குவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கூட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்குள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வருது? ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? மூணு வரும். ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து நிறைய வரும். ஓகேவா? இது வந்து அப்போ கூட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை, அப்போ வந்து ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். ஸோ ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 6 வருமா ஃப்ரெண்ட்ஸ்? இதே வந்து ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 6 வரும். ஸோ இதை வந்து என்ன எத்தனை மல்டிப்ளை பண்ணால் 3வது மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 3வது மல்டிப்ளை 18 வரும். ஸோ இதை வந்து 18 வந்து எத்தனை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும். 4 பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 5 மல்டிப்ளை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 72 × 5 என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஆன்சர்? 360 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து டி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க நம்பர் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா இந்த போக பெரிய நம்பராக போயிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணால் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, அது அடுத்த நம்பர் 3வது, அதுக்கு அடுத்த நம்பர் 4வது பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த நம்பர் வந்து கண்டிப்பாக 5வது தான் மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ 72 × 5 மட்டும் பண்ணால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 360 ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இதுக்குள்ள இந்த ஃபைண்ட் த நம்பர் இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமாக நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதா? இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது ப்ளஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் என்ன வரும்? 4 வரும். அப்போ வந்து இது 4வது ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதே இதே என்ன பண்ணியிருக்காங்க? 8வது ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இதே இதே என்ன பண்ணியிருக்காங்க? 16வது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இதே என்ன பண்ணியிருக்காங்க? 32வது ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ இந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஆட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே 4வது ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4 வந்து ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ 8வது ஆட் பண்ணியிருக்காங்க. அதை 8 ரெண்டாவது பண்ணால் 16 வரும். ஸோ இது வந்து 81 இருக்குது. ஸோ 32 ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். ஸோ 81 × 64 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 5 × 14 ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? கொடுத்துருக்க நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இங்கிலீஷ் ஆகிட்டு இருக்குது. ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ கண்டுபிடிச்சது வந்து 145 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து 145 ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சம்பவம் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம சின்னதாக ஏதாவது சூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சா போதும், ஈஸியாக நீங்கள் அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக அவங்களால மார்க் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஓகேவா? இந்த கொடுத்துருக்க நம்பர் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சார் ப்ளஸ் பண்ணிடுவாங்களா மல்டிப்ளை பண்ணிடுவாங்க இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரேண்டமாக வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 20 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 20 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தம் 40 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 80 ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? ஃபஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட் ஒன்றே கண்டுபிடிச்சா போதும், இது மாதிரி கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதோட இதோட டிஃப்ரெண்ட் வந்து 40 டிஃப்ரெண்ட் 80. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அடுத்தது 160 ப்ளஸ் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரெண்டுக்கு 20 வந்து ரெண்டாவது மட்டும் பண்ணுங்கள். அடுத்து கொடுத்துருக்க நம்பர் வந்து ரெண்டாவது மட்டும் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ 152 160. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரெண்டு ஆட் பண்ணால் வரும் 2 1 3 312 ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான ஆன்சரு. ஓகேவா? கொடுத்துருக்க நம்பர் சீரீஸ் வந்து
பெருசா போயிட்டு இருக்கா சின்னதா வந்திருக்கா அதுதான் பாக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? சோ ரெண்டு கூட டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சாலே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து பார்த்தோம்னா ரேண்டமா இன்க்ரீஸ் ஆயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ரேண்டமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவோம், ஒன்று ப்ளஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா மல்டிபிள் பண்ணுவாங்களா? ஸோ ப்ளஸ் பண்ணிருக்காங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம் எப்படி பார்க்கலாம்னா ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்க்குமா? ஸோ ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 13 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 26 வருமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும், 39 வருமா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏது தெரியும் அதுக்கு அடுத்தது. ஸோ 13 மடியில் போகுது, 13 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 அப்புறம் 13 ரெண்டாவது பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 13 மூணாவது மடியில் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 நாலாவது மடியில் பண்ணி ஆட் பண்ணுவாங்களா அடுத்தது? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52 பண்ணுவாங்களா? ஸோ 80 ப்ளஸ் 52 132 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வண்டி கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறது வந்து இந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து இன்பிட்வீனில் இருக்குது, மிடில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொடுத்துருக்க நம்பர் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தா ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குதா? ஸோ ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்குமா? இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 2 வருமா? ஓகே, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 4 வருமா? இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன வரும், 4 வருமா? ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் தெரியாது, இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் தெரியாது. ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 16 வருமா? ஸோ இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 16 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எப்படி இந்த வந்து நம்பர் சீஸ் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 2 வருதா? ஸோ 2க்கு அப்புறம் இதை வந்து 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 8 ஆட் பண்ணியிருந்தால் தான் இந்த நம்பர் வரும், திருப்பி 8 ஆட் பண்ணியிருந்தால் தான் இந்த நம்பர் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 18 8 ஆட் பண்ண என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ், 26 வருமா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் 26 போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே 8 ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ 8 ஆட் பண்ணால் 26 வரும், திருப்பி 8 ஆட் பண்ணால் 32 வருமா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா இல்லையா? ஸோ ரெண்டு தடவை நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க, அடுத்தது ரெண்டு நம்பரு அதுக்கு அடுத்தது ரெண்டு நம்பரு, 16 வரை இந்த நம்பர் சீரியஸ் வந்து போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நடுவில் கொடுத்துப்பாங்க. ஸோ ரெண்டு டைம் கூட வரும் மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும், நம்பர் சீரியஸில் ரெண்டு டைம் கூட வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26 சி தான் இது வந்து கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.